சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவு நாள் 10ஆம் தேதி 12ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.46 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 49.15 புள்ளிகள். சவுதி அரேபியாவில் உள்ள பொது பாஸ்போர்ட் இயக்குநரகம் பெண் மற்றும் ஆண் சார்புடையவர்களுக்கு இகாமா புதுப்பிப்பதற்கான நிபந்தனைகளை வெளியிட்டுள்ளது. இகாமாவை புதுப்பிக்க சார்புடையவர்களின் வயது வரம்பு 21 ஆண்டுகள் அல்லது 25 ஆண்டுகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டுமா? மேலும் சார்புடையவர் ஒரு பெண்ணாக இருப்பின் அதே நிபந்தனை பொருந்துமா? அல்லது திருமணம் ஆகாதவராக இருக்க வேண்டுமா என்று ராஜ்யத்தில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர் ஒருவர் கேள்வி வினாவுக்கு யவசத் இவ்வாறு பதில் அளித்திருக்கின்றது. பெண் சார்புடையவர்களை பொறுத்தவரை அவருக்கு திருமணம் ஆவதற்கான சான்றுகள் வழங்குவதன் மூலம் அவரது தந்தையின் சார்பில் இகாமாவை புதுப்பித்தல் இயலும். பாஸ்போர்ட் பொது இயக்குநரகத்தின் அதிகாரபூர்வ ட்விட்டர் வழியாக பதில் அளிக்கப்பட்டுள்ளது. 25 வயதுக்கு மேற்பட்ட ஆண் சார்புடையவர்களின் இகாமா புதுப்பித்தலுக்கு சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்ய வேண்டும். சவுதி அரேபியாவில் எக்ஸில் விசா காலாவதியானால் 1000 ரியால் அபராதம். பாஸ்போர்ட் இயக்குநரகம் எச்சரிக்கை. சவுதி அரேபியாவில் பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் எக்ஸிட் விசா பெற்று நாட்டை விட்டு வெளியேறாமல் ஓவர்ஸ்டேயில் தங்கியிருந்தால் அவர்களுக்கு 1000 ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று சவுதி அரேபியாவின் பொது பாஸ்போர்ட் இயக்குநரகம் எச்சரித்துள்ளது. சவுதி அரேபியாவின் பொது பாஸ்போர்ட் இயக்குநரகம் எக்ஸிட் விசா பெற்ற பயனாளி ஒருவர் நாட்டை விட்டு குறிப்பிட்ட நாளுக்கு வெளியேறாமல் விசா காலாவதியானால் அந்த விசாவினை ரத்து செய்து புதிய எக்ஸிட் விசா ஒன்று வழங்க 1000 ரியால் அபராதம் கட்டாயம் செலுத்த வேண்டும். இந்த நடைமுறையை மேற்கொள்ள பயனாளிகள் அடையாள அட்டை செல்லுபடியாகும் நிலையில் இருக்க வேண்டும் என்று இயக்குநரகம் தெளிவுபடுத்துகின்றது. தனது ஊழியர் ஒருவருக்கு எக்ஸிட் விசா கிடைத்ததாகவும் அதனால் அவர் நாட்டை விட்டு வெளியேறாத நிலையில் அந்த விசா தற்போது காலாவதியாகி விட்டதாகவும் அவரின் ரெசிடென்சி பெர்மிட் செல்லுபடியாகும் காலம் முடிந்து விட்டதாகவும் கூறிய ஒரு முதலாளியின் கேள்விகளுக்கு பதிலளித்த சவுதி அரேபியாவின் பொது பாஸ்போர்ட் இயக்குநரகம் இந்த தகவலை வெளிப்படுத்துகின்றது. கடந்த மாதம் சவுதி அரேபியா பெரிய தொழிலாளர் சீர்திருத்தங்களை வெளியிட்டதும் முதலாளியின் ஒப்புதல் இல்லாமல் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு எக்ஸிட் மற்றும் ரீஎன்ட்ரி விசா வழங்குதல் போன்ற ஒழுங்குபடுத்தியதும் கவனிக்கத்தக்கது. சவுதி அரேபியாவின் இந்த புதிய தொழிலாளர் சீர்திருத்தங்கள் வரும் 2021ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபைனல் எக்ஸிட் விசா காலாவதியான பிறகும் சவுதி அரேபியாவில் தங்கியிருந்தால் அபராதம். ஃபைனல் எக்ஸிட் விசா காலாவதியான பிறகும் ராஜ்யத்தில் தங்கியிருந்தால் அவர்களுக்கு விதிக்கப்படும் அபராதங்கள் தொடர்பான தகவல்களை பொது பாஸ்போர்ட் இயக்குநரகம் யவசத் வெளியிட்டுள்ளது. நான் ஒரு தொழிலாளிக்கு ஃபைனல் எக்ஸிட் வாங்கியிருந்தேன். இருப்பினும் அவர் பயணம் செல்லவில்லை. அவருடைய இகாமா இப்போது காலாவதியாகி விட்டது. ஃபைனல் எக்ஸிட் விசாவை என்னால் புதுப்பிக்க முடியுமா அல்லது இதற்கான வழிமுறை என்ன என்று பயனாளி ஒருவர் கேள்விக்கு யவசத் பதிலளித்துள்ளது. யவசத்தின் அதிகாரபூர்வ ட்விட்டர் கணக்கு வழியாக இதற்கு பதில் அளிக்கப்பட்டுள்ளது. ஃபைனல் எக்ஸிட் விசாவினை பெற்றவர் ராஜ்யத்தை விட்டு வெளியேறாமல் விசா காலாவதியானால் 1000 ரியால் அபராதம் செலுத்த வேண்டும். மேலும் அந்த விசாவை ரத்து செய்து புதிய ஒன்றை மீண்டும் வழங்க இயலும். யவசத் மேலும் கூறுகையில் ஃபைனல் எக்ஸிட் விசாவினை மீண்டும் வழங்குவதற்கான செயல்முறை அவரது இகாமா செல்லுபடியாக நிலையில் இருப்பது மிகவும் அவசியம். வெளிநாட்டு பொறியியல் தேர்வு ராஜ்யத்தில் நடத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பொறியியலாளர்கள் தேர்வு ராஜ்யத்தில் நடத்தப்பட்டுள்ளது. நகராட்சி மற்றும் ஊரக விவகாரங்களுக்கான அமைச்சர் மஜீத் அல் ஹெயல் ராஜ்யத்துக்கு வரும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு தொழில்முறை தேர்வுகளை நடாத்துமாறு பொறியியலாளர் பொது அதிகார சபைக்கு அறிவுறுத்தியுள்ளார். நடைமுறை அனுபவங்கள் மற்றும் கல்வி தகுதிகளை மதிப்பீடு செய்யும் வகையில் இந்த சிறந்த இன்ஜினியர்களை தேர்ந்தெடுக்கும் முறையில் தொழில்முறை தேர்வுகள் தொடர்பான பணிகளை துவங்க அனுமதி வழங்கிய பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தொழிலாளர் சந்தையில் திறமை வாய்ந்த இன்ஜினியர்கள் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் நிரூபிப்பதன் மூலம் அதன் உழைக்கும் திறன்களின் தரத்தை உயர்த்தவும் தேசிய பொருளாதாரத்தில் தங்கள் பங்கேற்பினை மேம்படுத்தவும் அமைச்சகம் முயல்கின்றது. அரபு பெண் ஒருவரின் தனிப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட வெளிநாட்டவருக்கு சிறை தண்டனை.
ஒரு பெண்ணை அச்சுறுத்தியதும் மற்றும் அவரது தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பரப்புவதாக அச்சுறுத்தியதற்காக மக்கா பிராந்தியத்தில் குற்றவியல் நீதிமன்றம் ஒரு இளம் வெளிநாட்டு இளைஞர் ஒன்றை 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கின்றார்கள். 30 வயதான பெண் சமூக ஊடக கணக்குகளில் ஆள்மாறாட்டம் செய்ததாகவும் அவரது புகைப்படங்களை வெளியிட்டதாகவும் குற்றம் சாட்டி அவ்வூறுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. நீதிமன்ற ஆவணங்களின்படி ஒரு மாதத்திற்கு சமூக ஊடக சேனல்கள் வழியாக அந்த பெண்ணுடன் நட்பை ஏற்படுத்தியதாக பிரதிவாதி ஒப்புக்கொண்டார். குற்றம் சாட்டப்பட்டவர் தனது படங்களை தனக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொண்டதாகவும் அதன் பிறகு சில மாதங்களில் அவருடன் உறவை துண்டித்துள்ளார். அதன் பின் அவரது தனிப்பட்ட புகைப்படங்களையும் அந்த வெளிநாட்டவர் வெளியிட தொடங்கியுள்ளார். பின்னர் அவர் அந்த பெண்ணின் நண்பர்கள் போலி கணக்கின் மூலம் கவர்ந்தெழுக்க முயன்றுள்ளார். அப்போது அந்த பெண் தனது படங்களை சமூக ஊடக தளங்களில் கண்டு ஆச்சரியப்பட்டார். நீதிமன்றம் பிரதிவாதி குற்றவாளி என்று கண்டறிந்து அவரை சிறை தண்டனை வழங்கியது. சிறை தண்டனை முடிந்த பிறகு அவர் நாடு கடத்தப்படுவார். ரியாத்தில் பாலத்திலிருந்து காரில் மேல் விழுந்த விபத்து, ஒருவர் மரணம். மதீனா விமான நிலையம் வழியாக வந்த வெளிநாட்டு யாத்திரிகளின் முதல் குழு, அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. விமான சேவைக்காக ஜனவரி மாதத்தை எதிர்நோக்கி இருக்கும் இந்தியர்கள். ரியாத்தில் வெளிநாட்டவரால் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பறவைகள் கைப்பற்றப்பட்டன. இன்று முதல் மேலும் 4 நகரங்களில் சாலை கண்காணிப்பு கேமராக்கள். ஏற்கனவே தமாம், ரியாத், ஜத்தா பகுதிகளில் ஏற்கனவே கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டிருந்தன. தற்சமயம் 10ஆம் தேதி இன்று தொடக்கம் மேலும் 4 நகரங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் நடைமுறைக்கு வருகின்றன. ஆகவே வாகனச் சாரதிகள் விழிப்புடன் இருங்கள். ரியாத்திலிருந்து டெல்லிக்கு வந்தே பாரத் திட்டத்தின் அடிப்படையில் 17ஆம் தேதி டிசம்பர் 17ஆம் தேதி அதிகாலை 10:40 மணிக்கு விமானம் புறப்பட இருக்கின்றது. டிக்கெட் முன்பதிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். சில மாதங்களுக்கு முன்னர் சவுதி அரேபியாவில் உள்ள சிறிய உணவகத்தில் நிகழ்ந்த சம்பவம் ஒன்று சிசிடிவி காணொலியாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்றது. நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் ஒருவர் தேநீர் கடையில் தேநீர் வாங்குகின்றார். பிறகு அங்கு போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து அந்த தேநீரை குடித்து கொண்டிருக்கும் போது முதல் 2 மடங்குகள் குடித்த பிறகு 3வது முறையாக குடிப்பதற்கு அவர் தனது வாய்ப்பக்கம் அந்த தேநீர் கோப்பையை கொண்டு வரும்போது திடீரென கீழே சரிந்து விழுந்து அப்படியே மரணத்தை தழுவிக் கொள்கின்றார். இப்படிப்பட்ட திடீர் மரணத்தை விட்டு நாம் அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாப்பானாக. கடந்த 24 மணி நேரத்தில் 159 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 13 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 359,274 நபர்கள் ஆகும். உங்கள் பாதுகாப்பு மற்றும் உங்களை சுற்றியுள்ளவர்களின் பாதுகாப்புக்காக குறுக்குவட்டு சாலைகளில் வாகனம் ஓட்டும்போது போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றவும். வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மீறியதற்காக இன்றும் 222 சவுதி அரேபியா நிறுவனங்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய தூதரகத்தின் கன்சுலேட்டர் கொள்கையின் கீழ் இந்திய மக்களுக்கு சேவை. டிசம்பர் 11ஆம் தேதி மதீனா, டிசம்பர் 12ஆம் தேதி மதீனா. விஎஃப்எஸ் குழு தூதரக அதிகாரிகள் இந்த சேவையை வழங்குவார்கள். இடம் அல் ஃபைதா ஹோட்டல். இதர் சவுதி அரேபியா ஜெர்மன் மருத்துவமனை. இலங்கை தொடர்பான விமான நிலையச் செய்தி. வயது முதிந்தவர்கள், நோய் வாய்ப்பட்டவர்கள் என்று மிகவும் சிரமத்துக்கு உள்ளானவர்கள் உள்ளடங்கிய 292 இலங்கையர்கள் நேற்றைய தினம் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரத்திலிருந்து புறப்பட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் யூஎல் 1234 என்ற விசேட இலக்கமுடைய விமானத்தில் இலங்கைக்கு திரும்பியிருக்கின்றார்கள். டிசம்பர் 6ஆம் தேதி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஓர் விசேட விமானத்தில் அவசர சிகிச்சை பெற வேண்டிய தேவையுடையவர்கள் 50 நபர்களை இந்த தூதரகம் நாட்டுக்கு திருப்பி அனுப்பியிருந்தார்கள். இலங்கையர்களை நாட்டுக்கு மீளனுப்பும் இந்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கியமைக்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், வெளிநாட்டு அமைச்சி மற்றும் ஜனாதிபதி செயலகம் ஆகியவற்றுக்கு ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் ஜத்தாவில் உள்ள இலங்கை இணை தூதரகம் என்பன தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது. இந்த பட்டியலில் வயது முதிர்ந்தவர்கள், நோய் வாய்ப்பட்டவர்கள் மற்றும் குழந்தைகள் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று ரியாத்தில் இருக்கும்
இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தலாக காணப்படுகின்றது. மேலதிக தகவல்கள் விவரங்களுக்கு ரியாத்தின் தொலைபேசி இலக்கத்துக்கு நேரடியாக அழைப்புகளை எடுத்து தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 9661 460 82 32. மீண்டும் ஒரு முறை ரியாத்தில் இயக்கம் இலங்கை தூதரகத்தின் தொலைபேசி இலக்கம் 9661 14 60 82 32. நன்றி. மீண்டும் இன்னமொரு சவுதி அரேபியா பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.